அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்த்து கொண்டிருக்க மூலிகை இனம் தர்பூசணி கோடைக்காலத்தில் அதிகமாக விற்பனையாகும் பழத்தில் ஒன்று இந்த தர்பூசணி பழம் அதோடைய தர்பூசணி கொடி வகையை சேர்ந்தது தரவரமாக வளரும் இலையை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா கண்டகத்திரி மேலே காய்ச்சிட்டு தரும் இதோடைய பயன்கள் பார்த்தீங்கன்னா சிறுநீரக கோளாறு பயன்படுகிறது அதுக்கு முன்னே இதை இலை அதோடைய பூவெல்லாம் பார்க்கணும் பாருங்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் இந்த தர்பூசணியுடைய பூவை மிக தான் இந்த பூ காணப்படும் அடுத்தது தண்ணீர் அதிகமாக கொண்டு இருக்க இந்த இது வந்து இந்த தர்பூசணி நீர் சேத்தை வந்து அதிகமாக கொடுக்குது அதோடைய பிஞ்சு தான் இது தர்பூசணி பூவிலேருந்து பிஞ்சாகிறது இந்த பிஞ்சு தான் சிறு சிறுமாக பெரிய பழமாக மாறும் அதோடைய கோடி படர்ந்து வளர்ந்துக்கு பாருங்கள் அந்த இலையை பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த கண்டங்கத்திரி இலை மாரி இருக்கும் ஆனால் முள் இருக்கும் கண்டங்கத்திரி இது முள் இருக்காது இதை வைத்து தர்பூசணி வந்து நம்ம வந்து இனம் காணலாம் அடுத்தது இந்த தர்பூசணியுடைய பயன்கள் பார்த்தீங்கன்னா இதோடைய வித குடும் பயன்கள் பூவு இதோடைய இலை அதில் பழம்லாம் பயனு அது இது இந்த தர்பூசினா கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும் அடுத்தது சிறுநீரக கோளாறு வந்து சரி செய்ய இந்த தர்பூசணி பயன்படுகிறது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த அன்னாச்சி பழம் சாறு ஆப்பிள் பழம் சாறு மற்றும் தர்பூசினி பழம் சார் இந்த மூணையும் வந்து கலந்து குடித்து வந்தால் உடலில் உள்ள அதிகமான உப்பு அளவு குறைந்து சிறுநீரக் கோளாறு வந்து குறையும் கண்டிப்பாக இந்த மூணே பழம் தாங்க அண்ணாச்சி பழம் ஆப்பிள் பழம் தர்பூசணி மூணையும் ஒன்றா கலந்து நம்ம சாப்பிட்டு வந்தால் அதை படிப்படியாக குறையும் இது தர்பூசணி பழம் பாருங்கள் பெருசாகுது பாருங்கள் கையால் மொதல் பிஞ்சு பார்த்தோம் அடுத்தது பாருங்கள் இதுதான் பெருக்கும் அப்படியே இது பார்த்திங்கன்னா அணில் கடிச்சது இது பார்த்தீங்கன்னா அது உள்ளது அணில் கடிச்சது இது தர்பூசணி இது இது தான் நல்லா பெருசாக வளரும் அந்த ஒரு காம்பில் வந்து தடுமையாக வளருங்க இது தர்பூசணி அடுத்தது வேறு என்ன பயன்படுத்திங்கன்னா இந்த தர்பூசணி பழம் வந்து தலைவலி குறைய வந்து இது பயன்படுகிறது தர்பூசணி விதை நம்ம வந்து தர்பூசணியை வீட்டில் வாங்கி நம்ம அதே விதையை வந்து தூக்கி போட்டுருவோம் குப்பையில் ஒரே கிள எவ்வளோ பழம் விட்டு பாருங்க சின்ன சின்னதாக எங்கள் தக்காளி மாரி எவ்வளோ வட்டமாக இதுதாங்க நல்லா பெருசாக ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அப்படியே வளரும் அதோடைய சின்ன பழம் தான் பார்க்கணும் இந்த காய் தான் அப்படியே பெருசாக பொருக்கும் சரி இந்த விதை என்ன பயன்படுத்திங்கன்னா தலைவலி குறைய வந்து தர்பூசணி விதை வந்து பயன்படுகிறது நம்ம தர்பூசணி விதை தூக்கி கடைசாத அதெல்லாம் நம்ம சேகரித்து வச்சுட்டா வெட்டி வேர் ரெண்டு தாங்க ரெண்டுமே வந்து காய வச்சு தனித்தனியாக இடித்து பொடி செய்து பிறகு நம்ம அந்த பொடியை எடுத்து ரெண்டு கிராம் கால்ல மால்ல வந்து நம்ம சாப்பிட்டு வந்தாலே தலைவலி கண்டிப்பாக குறையும் இது வந்து தர்பூசணியுடைய ஒன்றுன்னு பழங்குது இதுவும் தர்பூசணி தான் அது கோடு வந்து கோடு வரும் இனிமேல் தான் அது தர்பூசணி தலைவலியை குறைய சொன்னோம் அது தர்பூசணி விதைகள் மற்றும் வெட்டி வேறு ரெண்டுமே தனித்தனியாக இடித்து பொடி செய்து ரெண்டு கிராம் வந்து நம்ம சாப்பிட்டு வந்தால் காலையில் மாலையும் தலைவலி வந்து கண்டிப்பாக குறையும் அடுத்தது பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க இந்த தர்பூசணி பயன்படுகிறது பாலில் வந்து திராட்சை பழசாறு மற்றும் தர்பூசணி பழசார் ரெண்டுமே கலந்து சாப்பிட்டால் உடல் பலம் அதிகரிக்கும் நோய் எதிர் சக்தியும் ஆற்றல் வந்து அதிகரிக்குங்க சாதாரணமாக இது வந்து நம்ம நீர் நீர் சத்து அதிகமாகுது தாகத்துக்கும் அதுக்கு தான் வந்து இதை நம்ம வந்து கோடைக்காலத்தில் பயன்படுத்தணும் ஆனால் இதை அதையும் தாண்டி உடம்புல உள்ள நோய் சக்தி அதிகரிக்கிறது தலைவலியை குறைக்கிறது சிறுநீர் கோளாறு குறைக்கிறது அப்படி ஆற்றல் கொண்டது தான் இந்த தர்பூசணி பழம் இது நிறைய பேர் என்னென்னா இந்த கூட தூக்கி போகிறாங்க கூட பயன்படுகிறது அதுமாரி இதனுடைய இலை பூ குணம் மருத்துவ குணங்கள் இதுமாரி இருக்கிற மூலிகை இனத்தை வந்து நம்ம வந்து எல்லோரும் வந்து கோடைக்காலில் மட்டும் இல்லை கிடைக்க பார்த்துலாம் சாப்பிட்லாம் முக்கியமாக அந்தந்த பருவ காலத்தில் சாப்பிட்றது தான் சிறந்தது இது அனைவரும் பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்